ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் எதை எதையோ கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒரு சில மர்மமான விஷயங்கள் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்குது. அப்படி அவங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போன அஞ்சு மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டைட்லோ பாஸ். அமெரிக்காவில் இருக்க ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹாலிடேஸில் எங்கே போகலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் மலையேற்றம், குதிரை ரேஸ், பைக் ரேஸ்னு பெரும்பாலும் ஹாலிடேஸில் இதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது போலவே இந்த 9 பேரும் பனிமலை ஏற்றத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. யூரல்னு சொல்லப்படுற பனிமலை பகுதிக்கு போன அந்த 9 பேரும் மலையேற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே போன 9 பேரும் அவங்க ஹாலிடேஸ் முடிஞ்சோம் ஊருக்கு திரும்பி வராததால் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கேஸை விசாரித்த போலீஸ் கடைசியாக அவங்க போன இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்த போலீஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அங்கே போய் அவங்க பார்க்கும்போது அந்த 9 பேரும் தனித்தனியாக வித்தியாசமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு சிலர் நாக்குகள் வெட்டப்பட்டிருந்தது, சிலர் கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது, சிலரோட நெஞ்சிலிருந்து எலும்புகள் வெளியெடுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அங்கே இருந்த போலீஸ்லாம் நிச்சயமாக இவங்க ஏதோ ஒரு மிருகத்தால் தான் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த 9 உடம்பையும் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் இவங்க யாரும் மிருகங்களால் கொல்லப்படலைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா வேறு யார் இந்த கொலையை செஞ்சுருப்பாங்க? இப்போ வரைக்கும் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாக தான் இருக்குது. பிக் ஃபுட். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நைட் ஷாமலன் ஹாலிவுட்டில் வில்லேஜ்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான மிருகம் கிராமத்தில் இருக்கிறவங்கள கொன்று சாப்பிட்டுட்ருக்கும். அதே போல் வட அமெரிக்காவில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் பிக் ஃபுட்னு சொல்லப்படுற குரங்கு ஷேஃபில் இருக்க ஒரு மிருகம் சுற்றிட்டுருக்குறதா அந்த ஊர் மக்களெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்க பல பேர் நாங்கள் அந்த மிருகத்தை நேரில் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பிக் ஃபுட்டை பற்றின நம்பிக்கையும் பயத்துலேயும் தான் அந்த ஊர் மக்களெல்லாம் இருந்துட்டு வராங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிருகத்தை நேரில் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. அவர் எடுத்த அந்த வீடியோ சோசியல் மீடியாஸில் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அந்த மிருகத்தை பற்றின எந்த உண்மையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அடுத்ததாக தி பாபுஸ் காலேடி. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்கம் பெரிய அளவில் தான் பேசப்பட்டது. அவர் சுட்டுக்கொல்லப்பட்டப்போ ஏற்பட்ட சந்தேகங்களுக்கும் மர்மங்களுக்கும் இப்போ வரையும் எந்த பதிலும் கிடைக்கல. அவரை சுற்றி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட லேடி இருக்காங்க. கென்னடி அவர் மனைவியோட காரில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவில் அந்த லேடி பக்கத்தில் இருந்து கென்னடியை பார்த்துட்ருக்காங்க. அவர் சுட்டு கொல்லப்படும்போது அடுத்த ஃபோட்டோவில் அந்த லேடி கொஞ்சம் தூரம் விலகி போயிருக்காங்க. அந்த லேடி அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்தில் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இந்த லேடி ரஷ்ய உளவாளியாக இருக்கலாம்னு சந்தேகமும் இருந்தது. அதை பற்றின ஆராய்ச்சியும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் யார் தான் அந்த லேடி, அதுக்கான பதில் மட்டும் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. தி பிளாக் நைட் சேட்டலைட். அமெரிக்காவோட விமானப்படையை சேர்ந்த ஒருத்தர் நம்ம பூமியை ரெண்டு மர்மமான ஸ்பேஸ் கிராஃப்ட்டு சுற்றி வருதுன்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறாரு. ஏன் அந்த அதிர்ச்சின்னா, அந்த காலத்தில் ஸ்பேஸ் கிராஃப்ட் பற்றின கண்டுபிடிப்புகள்லாம் இல்லை. அதனால் இது சாத்தியம் இல்லை, இவர் சொல்கிறது உண்மை இல்லைன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அமெரிக்க கடற்படை 1128 கிலோமீட்டர் தூரத்தில் கருப்பு நேரத்தில் ஒரு மர்மமான பொருள் பறந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ தான் பூமியை சுற்றுற மர்மப்பொருள் உண்மைன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. எல்லோரும் இது ஏலியன்ஸோட வேலையாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்கேருந்து வந்தது, யாரால் அனுப்பப்பட்டதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாத மர்மமாக தான் இருக்குது. கடைசியாக தி ஹூக் ஐஸ்லாண்ட் சி மான்ஸ்டர். இந்த பூமியோட மேற்பரப்பில் இருக்க விலங்குகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பார்த்ததும் சொல்லிடலாம், இது சிங்கம், இது புலின்னு. ஆனால் கடலுக்கடியில் பல ஆயிரம் வருஷமாக உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. அதனால் கடலுக்கடியில் இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சுலபமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைகிற காலகட்டத்துக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவில் கடலுக்கடியில் கடல் டிராகன்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. தண்ணிக்கு அடியில் அதுங்க நீந்திர மாதிரியான ஃபோட்டோஸ் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. ஆனால் இந்த கடல் டிராகன்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கான கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் அதுக்கான ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. அந்த கடல் டிராகன் இருக்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. மீண்டும் சந்திப்போம்.